இந்த படத்துக்கு அப்புறமா கெத்து தினேஷ். என்ன சொல்லணும் தெரியல, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. தேங்க்யூ சோ மச் கெத்த அன்பு, நாந்தா எல்லாரையும் பிடிச்சிருக்குன்னு சொன்னாங்க. சோ ரொம்ப சந்தோஷம், தேங்க்யூ, தேங்க்யூ சோ மச். வணக்கம் எல்லாரும், சேலம் மக்களே, ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருக்கு. ரொம்ப ஃபர்ஸ்ட் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் இந்த மாதிரி ஆடியன்ஸ் முன்னாடி பேசுறது, சினிமால இவ்வளவு கிரௌடோட பாக்குறது. எல்லாம் என்ஜாய் பண்ணீங்களா? ஹரிஷ் ப்ரோ சொல்ற மாதிரி டெஃபினட்டா வந்து செகண்ட் ஹாஃப் இன்னும் பயங்கரமா இருக்கும் நம்புறோம். படம் பார்த்து வந்த எல்லாருக்கும் நன்றி. உங்களுக்கு கண்டிப்பா பிடிக்கும், பாருங்க, என்ஜாய் பண்ணுங்க. நீங்க பாத்தீங்களா? உங்களுக்கு பிடிச்சிருந்ததா? நீங்க தான் பப்ளிக், நீங்க பிரஸ் மூலமா தான் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் இந்த படத்துக்கு ஒரு நல்ல அடையாளம் கிடைச்சது. பிரஸ் அண்ட் மீடியா, சோசியல் மீடியால இருந்து நல்லா போய் ரீச் ஆச்சு. இப்போ ஜென்ரல் பப்ளிக் ஆடியன்ஸும் வெள்ளி சனி ஞாயிறு இன்னைக்கு தொடர்ந்து நல்லா ஓடிட்டு இருக்கு எல்லா தியேட்டர்ஸ்லையும். இப்போ இங்கே சேலம் வந்ததில் ரொம்ப சந்தோஷம், அதுவும் ஆஸ்கார் சினிமாஸ் வந்ததில் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆடியன்ஸ் நல்லா என்ஜாய் பண்ணி பார்க்குறாங்க. நாங்கள் நிறைய இடங்கள் போய் தியேட்டர் விசிட் பண்ணோம். ஸோ நம்ம எதிர்பார்த்த இடங்கள் அந்த லாஃப் மொமெண்டா இருக்கட்டும், இல்லை கிளாப் மொமெண்டா இருக்கட்டும். இல்ல அது பெருசா என்ன சொல்றது, எனக்கு கேட்டு இவங்களை பண்ண வைக்கணும்னு தோணுச்சு, போய் சொன்னேன், அவங்க ஓகேன்ட்டாங்க. அவ்வளவுதான், எனக்கு எக்ஸ்ட்ரா காரணம்லாம் எனக்கு தெரியல. எழுதியாச்சு அந்த கேரக்டருக்கு, அவர்கிட்ட சொன்னா அவருக்கு பிடிச்சிருச்சு. இவர்கிட்ட கேட்க கொஞ்சம் தயக்கப்பட்டேன், ஏன்னா ஒரு கேரக்டர் கொஞ்சம் ஏஜ்டாக காமிக்கணுமேனு சொல்லி கொஞ்சம் தங்க சந்தோஷமாக கேட்டேன். ஆனால் அவர் இல்லை இல்லை நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. மேபி மெயின் ஃபேக்டர் வந்தால் நானும் விஜயகாந்த் ஃபேனு, அவரும் விஜயகாந்த் ஃபேனு. ஸோ அதில் மேபி எல்லாருமே, பட் எங்கள் ரெண்டு பேரும் எக்ஸ்ட்ரா பிடிக்கும். ஸோ அவரும் சரி நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. முக்கியமாக அந்த பொட்டு வச்ச பக்கம் சாங் வந்து அவர் பயங்கரமாக இதாக்கிடுச்சு. யாருங்க கதை தாங்க, எந்த கதாநாயகனாக இருந்தால் என்ன கதை தான். தாராள பிரபுல ஒண்ணு எடுக்கிறாரு, என்னன்னா தேடல்லே இருக்கிறாரு. அந்த நேரத்துல நான் போனேன், ரெண்டு பேரும் இதாயிடுச்சு. இப்போ இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்குண்ணே, வெள்ளிலேருந்து சனி இன்க்ரீஸ் ஆச்சு, சனிலேருந்து இன்னைக்கு ஞாயிறும் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. நிறைய மெயின் ஸ்கிரீனுக்கு மாத்திருக்காங்க. ஸோ அதான் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு நிறைவான ஒரு படமா இருக்கு. யாருக்குமே இப்போ ஹரிஷ்கும் சரி எனக்கும் சரி, மத்த நடிச்ச அணை எல்லாருக்குமே சரி, டைரக்டர், ஒரு சினிமாட்டோகிராஃபர், மியூசிக் எடிட்டர் அப்படின்னு சொல்லிட்டு, இது நடித்தவங்க ஒர்க் பண்ணவங்கன்னு இல்லாமல் படம் பார்க்குற ஆடியன்ஸ்க்கும் ப்ரெஸ் வந்து பெரிய ரிவ்யூ கொடுத்துருந்தாங்க. பேசாதவங்களாம் நிறைய பேசியிருந்தாங்க. அந்த எனர்ஜி எங்களுக்கு மட்டும் இல்லாமல் ஒரு நல்லது நடக்குதுன்னா அதில் இதில் வந்து எல்லாருமே பங்கு பெற்று இருக்கிறது வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இப்போ நமக்கு மட்டும் அது போல் அந்த எனர்ஜி எல்லாருமே பார்க்குற படம் பார்க்குறவங்களுக்கும் அது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இது இன்னும் அதிகமாகணும், நிறைய இந்த மாதிரி நல்ல படங்கள் ஒன்று வரணும். அது தமிழ் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு டைரக்டர் தமிழ். இந்த படத்துக்கு இந்த படத்துக்கு அப்புறமா கெத்து தினேஷ். சமீபத்தில் வர படங்கள்ல 90s 80s வந்து பாடல்கள் பயன்படுத்தது
ரசிகர்கள் மத்தியில ஒரு வரவேற்பு ஸ்லாப்ஸ் வாங்கினதுக்காகவா இல்லை இப்போ இருக்கக்கூடிய கவிஞர்கள் இந்த மாதிரி பாடல்கள் எழுத முடியல அப்படிங்கிறது வாண்டடா திணிக்கிறது வேற சார், வாண்டடா திணிக்கிறது வேற. ஆனால் இப்போ டிஜிட்டல் இந்த 2016 அப்புறம் பயங்கர டிஜிட்டலாக நம்ம மாறணும்ல. ஸோ அதுக்கப்புறம் மேபி தெரில அந்த லெஜெண்டு அல்ட்ரா லெஜெண்டு அந்த மாதிரி எதனா இருக்கான்னு. இந்த ஸ்கிரிப்டை பொறுத்த வரைக்கும் இது எனக்கு ஃபுல்லாக கதை கூட தெரியாது, 10 நிமிஷம் தான் கிட்ட பேசினாரு. பட் நான் ஃபஸ்ட் டைம் படம் பார்க்கும்போது தேட்டரில் அவ்வளோ என்ஜாய் பண்ணேன். எந்த இடத்துலுமே வந்து திணிச்ச மாதிரி எதுவுமே இல்லைல்ல, அது அப்படியே ரொம்ப நேச்சுரலாக வருது. டைலாக்கும் சரி பாட்டும் சரி. ஒரு விஜயகாந்த் சார் ஃபேன், ஒரு விஜய் ஃபேன் நான் எழுதிட்டேன். ஸோ அவங்களுக்கு இப்போ 90 ஸ்கிட்ஸ் எனக்கு எந்த அவங்க இந்த பாட்டு போட்டால் ஒரு தேட்டரில் எது நல்லாயிருக்குன்னு தோணும்போது ஆப்வியஸாக விஜயகாந்த் சாருக்கு அந்த சாங்கு, விஜய் சாருக்கு இன்னொரு சாங்கு. ஸோ அது கதைக்கு தேவையில்லைன்னா அங்கே யூஸ் பண்ணியிருக்க போகிறோம். வரக்கூடிய படங்கள்லாம் தொடர்ச்சியாக இல்லை, அது நம்ம கமெண்ட் பண்ண முடியாது. இல்லை அது நீங்கள் அந்த பர்டிகுலர் டேரக்டர் கேட்டால் அவங்களோட ரீசன்ஸ் அவங்க சொல்லுவாங்க, நம்ம நம்ம படத்தை பற்றி மட்டும்தான் பேச முடியும். எல்லா படமும் வெற்றி, இந்த படம் எப்படி இருக்கும் அது எல்லாருக்குமே, அதான் வேலை பார்க்குற எல்லாருக்குமே அதை ஒர்க் பண்ணுற எல்லா படமும் ஹிட் ஆகணும். இந்த படம் வந்து இன்னும் கொஞ்சம் க்ளோஸ் டு பக்கத்தில் இருக்கு எனக்கு. அடகதி ஒரு ஆரம்பித்த ஒரு இதில் இன்னும் அது முழுசாக நிறைவு பண்ணுறதுக்கு நிறைய இருக்குது. அதில் அடுத்த ஒரு லெவலில் தமிழ் வந்து அட்டன் பண்ணியிருக்காருன்னு நினைக்கிறேன். அது எல்லாருக்கும் கரெக்டாக போய் ரீச் ஆனது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, எனக்கு மட்டும் இல்லை எல்லாருக்குமே இருக்குது. அதுதான் ஃபீல் பண்ணுறேன். அண்டு கெத்து அப்படின்னு என்ன சொன்னார், அன்பு அன்பாக இருக்கிறதுனால அன்பும் கெத்து, அன்பாக இருந்தாலே கெத்து தான். ஐ விஷ் யூ சூப்பர் ஹரிஷ். எனக்கு ஆக்சுவலாக ஸ்பாட்டில் வந்து ரொம்ப மாறினே வந்து பாசிட்டிவ் ரிவ்யூ கொடுத்துருக்காரு, அது பேசும் போதெல்லாம் மாறி இருக்கு, அது எப்படி பார்க்குறீங்க? நீங்க எப்படி போய் மக்கள் டைப்போ சேலம் மாதிரி சேலத்தட்டாங்க எல்லா சைடு தமிழ்நாடு ஃபுல்லா போய் சேர்க்க வேண்டியது அது உங்களாலதான் முடியும். சோ அதனால தான் தேடி தேடி நாங்க உங்ககிட்ட வரோம். சோ நீங்க சப்போர்ட் பண்ணீங்கன்னா எந்த படமா இருந்தாலும் எதிர்பார்க்கும். அவரும் நான் உங்களில் ஒருத்தராக தான் பாக்குறேன், அவருக்கும் பிடிச்சிருக்கு உங்களுக்கும் பிடிச்சிருக்கு. ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து ஒரு ஊர்க்கார பையனாக ஒரு ரூரல் கேரக்டர் பண்ணுறேன். எனக்கு அது ரொம்ப வித்தியாசமான ஒரு அனுபவமாக தான் இருந்தது. என்னுடைய லுக்கிலேருந்து பாடி லாங்குவேஜ்லேருந்து கிரிக்கெட்டுன்னும் போது அதுக்கான அந்த போலிங் ப்ராக்டிஸ் இந்த மாதிரி விஷயங்கள், அப்புறம் ஷூட் பண்ண இடம், இப்போ நம்ம சிட்டிலேயே நிறைய ஷூட் பண்ணதுக்கப்புறம் தாண்டி இந்த படத்துக்கு வந்து நம்ம ஃபுல்லாக ஒரு ஊரில் நடக்கிறதுனால அந்த ஆம்பியன்ஸ் அந்த என்வாயன்மெண்ட்டு இதெல்லாம் புது மக்களை போய் பார்க்குறதுக்கும் அந்த வாழ்வியலை புரிஞ்சுக்கிறதுக்கும் ஒரு வாய்ப்பு கிடைச்ச மாதிரி இருந்துச்சு. அதான்